குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் குரோஅப் அகாடமி சார்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளை சுற்றி என்ன நடந்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து ஒஸ்ட்டு மான்சூன் ரெயின் வந்து பேஞ்சிருக்கு கம்பேர்டிவ் ப்ரீவியஸ்ஸோட பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் அஸ்ஸாம் நேபாள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க அங்கே நடந்த வெள்ளத்துலையும் லேண்ட்ஸ்லைட்ஸ்லையும் அடுத்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஃபிஃப்டீன் யூஎஸோட ஃபைட்டர் ஜெட்டுக்கும் பேசஞ்சர் ஃப்ளைட்டான ஈரானியன் ஏர்லைன்ஸ் ஆனால் மகான் ஏருக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கொலையிடற மாதிரி போய்ட்டு வந்து போகிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஈரானியன் ஏர்லைன்ஸ் வந்து சடனாக வந்து அவங்களோட ஆர்டிடியூடை வந்து குறைச்சாங்க அதனால வந்து அங்கே உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த ஏர்லைன் மகான் அப்படின்றத வந்து பொருளாதார தடை யூஎஸோட பொருளாதாரம் தடை செய்யப்பட்ட நிறுவனத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து இந்த மகான் யாருன்றது வந்து ஈரானோட ரெவல்யூஷனரி ரெவல்யூஷனரி கார்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அப்புறம் லெபனானில் இருக்க ஃபைட்டர்ஸ்க்கு எல்லாத்துமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இது இது நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொலிவியாவில் நடக்க இருந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதோட இந்த வருஷத்துக்கு ரெண்டாவது தடவை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து ஒரு முப்பதாயிரம் பீப்புள் வந்து இதோட மூணு வாரமாக வந்து ப்ரோட்டஸ்ட் கண்டினியூ இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீஜினல் கவர்னரான சர்ஜி ஃபர்கால் வந்து அவர் வந்து கபர்வாஸ்க் ரீஜனுக்கு கவர்னராக இருக்கார் அவர் வந்து தேர்ஸ்டே வந்து அவரை சீஸ் பண்ணி மாஸ்கோவுக்கு கொண்டு போய் அவரை வந்து அங்கே ரெண்டு மாதம் ஜெயிலில் வந்து அடைச்சிருக்காங்க எதுக்குன்னா வந்து சில பிஸ்னஸ் பீப்புள் மான்க்கு இறந்ததுக்கு அவர் காரணமாக கருதப்படுறதுனால நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹங்கேரி நாட்டில் இண்டிபெண்ட் நியூஸ் சைட் இண்டெக்ஸில் வேலை பார்த்த எடிட்டரை வந்து தூக்கிட்டாங்க அதை எதிர்த்து அந்த கம்பெனிலேயே வேலை பார்த்த எண்பது ஜேர்னலிஸ்ட்டுமே ரிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் நேற்று வந்து ஹேகியா சோஃபியாவோட மசூதியில் வந்து ப்ரேயர் நடந்ததாகவும் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் கழித்து ப்ரே பண்ணாங்கன்னு சொன்னோம் அதை வந்து இன்றைக்கி கிரீஸ் பிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு ஏன்னா அது வந்து ஏன் அது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு கிரீஸ் பிஎம் வந்து ஏன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்ஸ்த்து செஞ்சுரி வரைக்கும் அது ஒரு கத்தீட்ரலாக இருந்தது அதுக்கப்புறமேலு வந்து ஃபிஃப்டீன் செஞ்சுரியில் அது மசூதியாக மாறிச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் அது மியூசியமாக மாறிடுச்சு திருப்பி இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி பிரெசிடென்ட் வந்து அதை திருப்பி வந்து மசூதியா மாற்றிருக்காரு ஸோ அதில் நேற்று ப்ரேயர் இருந்தது ஸோ இது வந்து கிரீஸோட பீப்புளுக்கு நிறையா பிடிக்கல அதனால் அங்கே ப்ரோட்டஸ்ட்டும் நடக்குது அதுக்கப்புறம் வந்து அதை கிரீஸ் பிஎம்மும் அதை பற்றி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கண்டிப்பாக உலக மக்களே உழுக்குனது அந்த கருப்பின மக அவர் இறந்ததுக்காக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டேஸாக வந்து ப்ரோட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குது எங்கன்னா போர்ட்லேண்டில் இதுக்கு அங்கே இருக்க கவர்னரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் இது வந்து இப்போ யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து ஃபெட்ரல் ஃபோர்ஸஸ் அனுப்பியிருக்காரு அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ரப்பர் புல்லட்ஸு அதுக்கப்புறம் கண்ணீர் போகை கொண்டு பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து அந்த போராட்டம் மாறியிருக்கு அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் போரிசன் வந்து யூகேவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கொரோனா வேக்சின் எல்லாரும் போடணும் போடாதவங்களெல்லாம் நட்ஸ் அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்கள் ஒரு போல் கண்டெக்ட் பண்ணியிருந்ததில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த யூகே பாப்புலேஷன் வந்து வேக்சின் கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் போட விரும்பவே இல்லை அப்படின்றது தெரிய வருது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து முதன் முறையாக ஒரு ஐம்பத்தோரு வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான வந்து ட்ரக்ஸை வந்து ப்ரைஸை குறைக்கணுன்றதுக்காக நாலு வெளிநாட்டு கம்பெனிக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதா தான் முடிவு பண்ணியிருக்காங்க பட் உள்நாட்டு கம்பெனியில் பேசும்போது விலையை குறைக்க முடியாதனால அவரே முன் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறாரு மொதல் ஐம்பத்தோரு வருஷம் கழித்து ஜிம் ட்ரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒலிம்பிக் கேம்ஸ்க்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்காக வந்து போனவர் பின்னால் வந்து கன்சாஸ் அப்படின்னு மாகாணத்துக்காக ரெப்ரசென்டேட்டிவாக ஆனவர் அவருக்கு வந்து பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் மைக் பாம்போ யூஎஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபோர் மெம்பர்ஸ் குழு வந்து அமைச்சிருக்காங்க சிசிபியை வந்து ஒடுக்கிறதுக்காக அதில் ஒருத்தர் தான் வந்து மைக் பாம்பியோ நம்ம லாஸ்ட்டாக டுவெண்ட்டி தேர்ட் பார்த்தோம் ஹவுஸ்டனில் வந்து சைனாவோட தூதரகத்தை மூடுறது அப்புறம் செங்குடூலில் வந்து அமெரிக்க தூதரகத்தை மூடுறது சைனாவில் இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது மைக் பாம்போ வந்து ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சைனாவில் இருக்க சிசிபியை வந்து நம்ம ஒடுக்கணும் அந்த மாதிரி ஒத்த அங்கே வந்து டெமோக்ரட்டிக்கை கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒத்த கருத்துள்ள எல்லா நாடுகளும் வந்து ஒற்றுமை ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பழைய பிரசிடண்டான ரீகன் தடவை சொல்லியிருக்காராம் ரஷ்யாவில் வந்து ரஷ்யா எது செஞ்சாலும் அவங்கள நம்பலாம் அவங்க எது சொன்னாலும் நம்பலாம் ஆனால் வந்து வெரிஃபை பண்ணணும் ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் எது சொன்னாலுமே நம்பக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நான் பெர்ஃபார்மிங் க்ராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் பதினோரு பர்சென்டில் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது வந் இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கனா மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போகலாம் அப்படின்னு ஒஸ்கேசின் போகலான்னு எதிர்பார்க்கப்படுது அதை தவிர இப்போ வந்து மொரட்டோரியம் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா வந்து நம்மளோட பேமெண்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்கிங்க்கு பே பண்ணுற பேமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிலே பண்ணலாம் அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேங்க்குக்கு வந்து இது ஒரு பெரிய அடிதான் ஏன் அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா பேங்க்குக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படும் அப்போ எப்படின்னு என்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எங் நூறுரூபாவில் பதினஞ்சு ரூபா வந்து எந்த அது மூலமாக எனக்கு எந்த விதமான வருவாயும் இல்லாமல் என்னோடய சொத்தில் வந்து பதினஞ்சு ரூபா முடக்கப்படுற மாதிரி ஸோ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்பட்டதுன்னா அது ரன் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் போர்ச்சிஸ் நிறுவனம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்றது பட் இது வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே சைனாவில் வந்து இ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இரீட்டைலிங் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அலிபாபா வந்து அதை பண்ண ஃபாலோ பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து அமேசான் நிறுவனமும் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு கொரோனா டைமில் மட்டும் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்களோட ரெவின்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அந்த சைனாவில் இருக்க அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இ ரீட்டைலிங் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இருக்கணும் எல்லாராலையும் கருதப்படுது இதுதான் நம்மளை இன்றைக்கி சுற்றி நடந்த முக்கியமான செய்திகள் நாளைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்